நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று. ஜனவரி மாதத்தில் 82,327 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் நாளாந்தம் 2,000 தொடக்கும் 3,000 வரையான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர். ஜனவரி 5 திகதி அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை 3,371 காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய குடியரசிலிருந்து கடந்த மாதம் 13,478 பேர் இலங்கை வந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து 11,751 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். உக்ரைனிலிருந்து 7,774 பேரும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 7,442 பேரும் கடந்த மாதம் இலங்கை வந்துள்ளனர். ஜெர்மன், பிரான்ஸ், போலந்து, ஆஸ்திரேலியா, மாலைத்தீவு, கசகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் கடந்த ஜனவரி மாதம் இலங்கை வந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பான அறிக்கையின்படி 2020-2021 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்தே அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 2020 ஆண்டு 89,357 பேரும் இந்தியாவிலிருந்து இலங்கை சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை கடந்த வருடம் 56,000 அதிகமான இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர். 2020 ஆண்டு ரஷ்ய குடியரசிலிருந்து 49,397 பேரும் கடந்த ஆண்டு 16,894 பேரும் இலங்கைக்கான சுற்றுலாவை மேற்கொண்டிருந்தனர். 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா, ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மன், உக்ரைன், அமெரிக்கா, கசகஸ்தான், கனடா, சீனா ஆகிய நாடுகள் முன்னிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். குரல் ஆக்கம் மற்றும் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு வானொலியில் இன்று.